கர்த்தர் நல்லவர். ஹலலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல ஹலலூயா இந்த வாரத்துல உங்களோடு இணைந்து இந்த லைவ் ப்ரோக்ராமை நடத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஹலலூயா. கர்த்தர் பெரியவர். ஏமே. ஹலலூயா. கர்த்தர் நல்லவர். ஹலலூயா. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராய் கடந்த நாட்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் கூடவே இருந்தார். ஹலலூயா. ஆகவே இந்த நேரத்துல நாம் தேவனை துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எங்களோடு இணைந்து ஆராதிக்க வாங்க. உங்களை ஒருமுறை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க தேவனை ஆராதிக்க? தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்தார். ஹலலு. எங்களோடு இணைந்து ஆராதிக்க வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஹலலூயா. ஆமென். ஆமென். இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். 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 துதிக்கிறோம் கர்த்தாவை. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, தேவ பிள்ளைகளோடு இணைந்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய், இந்த நல்ல சாக்கியத்திற்காய், இந்த தருணங்களுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களோடு இணைந்து ஆராதிக்க வர இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி. ஏற்ற வேளையில் அந்த பிள்ளைகளை கொண்டு இணைத்து நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தாவை உடைய நாமத்தை உயர்த்துவதுதான் எங்களுடைய மேன்மை. ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்கு தந்த கிருபை அது ராஜா. எங்களுக்கு தந்த சிலாக்கியம் அது ஆண்டவரே. எத்தனையோ மக்களுக்கு இல்லாத சிலாக்கியத்தை, பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. எங்களை ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும் ஜனமாய் தெரிந்து கொண்டபடியால் உமக்கு நன்றி ரேடா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் சுவாமி ஒரு விசை கூட எங்களோடு இணையிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆராதிக்க இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆராதனை வேளையில உடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, அநேக அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவர் நீ செய்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை சாட்சியை நிலைநிறுத்தும். ஆண்டவரே, தேவ வசனத்தோடு பேசுவீராக. ஜெப விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து எலியாவின் தேவன் எங்களுக்கு பதில் தரப்போகிறபடியால் நன்றிடடி. அநேக ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தை சாட்சிகளை ஏற்படுத்தி நீர் நன்றிடடி. இன்னும் ஆண்டவரே வல்லமையான காரியங்களை செய்வீராக. எங்கள் தேவன் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் தேவன் ஆண்டவரே கர்த்தாவின் மகத்துவம் உள்ள காரியங்களை செய்கிற தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இந்த ஆராதனை முழுவதையும் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். 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 காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் இணைந்து சந்தோஷமாய் தேவனை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் எங்களோடு இணைந்து இருக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மகத்துவமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிச்சயமாய் செய்வார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி, உங்களை வெட்கப்படுத்தாதபடி, உங்களை கைவிடாதபடி காக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம இணைந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எலியாவின் தேவன். எலியாவின் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அவன் கூப்பிட்ட பொழுது வானத்தில் இந்த அக்கினி இறங்கி அவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் வானம் உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. வானத்திலிருந்து உங்களுக்கு அக்கினி இறங்கி கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். எல்லோரும் இணைந்து நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே யார்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே யார்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன்.
என்ற காலத்தில் ஆமென் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை பணித்து பலியும் விந்தார். கூட்டி சேர்த்து தேவ மனிதன் பலிபீடம் செப்பனித்து பலியும் விந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். நேரங்களில் கை தூக்கி எடுப்பவர் எங்களோட இணைந்து பாடி நம்மை கை
ஹalleluya thank you holy spirit yes dad ஆமென் நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் ஆயிரமாய் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருப்பதனால சோர்வுக்கு விட மாட்டார் நம்முடைய தேவைகளை பார்த்து நம்முடைய தேவன் பெரியவர் ஹalleluya அந்த பெரிய தேவனை ஆராதிப்போமா yes hallelujah அவர்
தான் நம்முடைய நம்பிக்கை. ஹலலூயா. அவர் இல்லாமல் நமக்கு வேற யாருமே துணை இல்லை. ஹலலூயா. நம்முடைய ஆபத்து நேரங்களில், நம்முடைய பிரச்சனை நேரங்களில ஓடி வந்து நம்மை கை தூக்கி எடுக்கிறவர். நம்ம அழுது கொண்டிருக்கிற நேரத்துல, கலங்கி போய் பயந்து கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேய்ச்சுகிற தேவன். ஹலலூயா. கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் அருமையான தேவனுடைய ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர், உங்களை கைவிடாத தேவன், உங்களை கயிறம் பிடித்து நடத்துகிற தேவன், உங்களை கை தூக்கி உளையான சேர்த்து உங்களை கை தூக்கி எடுத்துக்கிறது, எடுத்து நிறுத்துகிற தேவன். ஹலலூயா. ஹலலூயா. நாம் அப்படியே மடித்து போக அவர் விடமாட்டார். நாம் சோர்ந்து போக விடமாட்டார். நாம் கலங்கி நின்று, பயந்து நின்று, திகைத்து நின்று வேதனைப்பட அவர் அனுமதிக்கவே மாட்டார். இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஆராதிங்க. நிச்சயமாக இந்த ஆராதனை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய இருதயங்களில பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். சமாதானத்தை கட்டளையிடுவார். கலங்கி போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹலலூயா. எங்களோடு இணைந்து ஆராதிங்க. ஹலலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறபடியால் நன்றி என்று சொல்லி, ஹலலூயா. தேங்க் யூ ஜீஸஸ். எல்லாரும் இணைந்து எங்களோடு இணைந்து ஆராதிப்பீங்களா? ஹலலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. இந்த நேரத்துல ஹலலூயா, அருமையான தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பிடித்துக்கோங்க. எந்த ஒரு பொல்லாப்பு, எந்த ஒரு தீங்கு, மனித உரிமையில உனக்கு விரோதமாய் பல தீங்கான காரியங்களை வைக்கலாம், ஆனா அந்த தீங்கு எல்லாம் உன்னை ஒன்று செய்ய. ஹலலூயா. பாதை உந்தன் கூடாரத்தை
போகிறது. ஹாலலூயா, அது உடைந்து விட போகிறது. ஹாலலூயா, அது எப்படிப்பட்ட தடையா இருந்தால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்ப்பீங்க. ஹாலலூயா, ஹாலலூயா. நீங்க விசுவாசத்தோடு அப்ப அந்த ஆராதனை வேளையில என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராயிருக்கிற, என்னுடைய உயர்வுக்கு எதிராயிருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து எனக்கு சேர்ந்தாங்க என்று சொல்லி தேவனை நீங்க ஆராதிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்கிறத உங்களுடைய கண்களால் பார்ப்பீங்க. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்ணா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தேவனை ஆராதிப்போமா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஒருவராலே, ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை இரட்சித்த, நம்மை நீதிமானாய் மாற்றின நம்முடைய தேவாதி தேவனை ஆராதிப்போமா. அவருடைய இரத்த நமக்காய் சிந்தப்படவில்லை என்றால் நாம் இன்றைக்கும் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்க முடியாது. இரத்தத்தை சிந்தினதுனாலதான் இன்றைக்கு நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஜாதியாய் நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஜனங்களாய் நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறேன். ஒருவராலே, ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே, ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்திரே, பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்திரே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, ஆமென். இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர, to be praised. Amen. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் நமக்காக சிலுவையில மரித்து அவருடைய ஜீவனை நமக்கு தந்து அவருடைய அவர் மரித்ததுனால நமக்கு கிருபையை நீதியையும் ஜீவனை பெற்று நாம் ஆளுகை செய்திட,
கிருபையையும் நீதியையும் நீரிவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நாம் ஆளுகை செய்திட கிருபையையும் நீதியையும் நீரிவாய் தந்தீரே.
ராஜாவே இப்பொழுதே டுடே ரைட் நவ லார்ட் ஜீஸஸ் ஆமென் ஆமென் நடக்கட்டும் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறபடியா நன்றி தடைகளை கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறபடியா நன்றி ஓ நீங்க வந்து உள்ள என்றாய்த்தாலே போது ஹல்லேலூயா
அந்த ஆராதனை அநேகர் அநேக சாட்சிகளை இன்றைக்கு ஒரு சாட்சி நம்ம கேட்டோம். அந்த ஆராதனை மெசேஜ் ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்மாவில விடுதலை, உங்களுடைய ஆவியில விடுதலை. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஜெபத்தை குறித்து ஒரு இரண்டு நபர்கள் எப்படி எதற்காக ஜெபித்தார்கள், கர்த்தர் விடுதலை எப்படி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்ம இந்த பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு மெயின் காரியம் ஜெபம்தான். இந்த நேரத்தில் நாம் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Today now we are going to see about prayer. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மிகவும் 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 ஒரு இம்பார்ட்டன்ட், இன்றியமையாதது. In our life prayer is an important part. ஒரு ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு, அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் முதல் ஜெபம்தான். The reason behind a man's victory is prayer. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு ஊழியத்துக்கு வெற்றி, ஒரு ஊழியத்துல பெரிய ஒரு ஒரு உயர்வு, ஒரு விடுதலை, ஒரு பெருக்கம் வேணும்னா அங்கு ஜெபிக்கிற ஊழியம் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, உடைந்து போகாது, அது விழுந்து போகாது, அது தோல்வியை தழுவாது. The reason for church victory is prayer. If we pray, the church will be built up more and there won't be problems. அருமையான ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், my dear brothers and sisters, in each of our life, ஜெபம் மிகவும் இன்றியமையாதது. ஹல்லேலூயா. Prayer is an important thing. ஜெபிக்கிற மனுஷனுக்கு தோல்வி என்பதே இல்ல. For the one who prays, there is victory for him. தோல்வி வந்தது போல சூழ்நிலைகள் வரும். There might be situations like losing. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு தோல்வி இல்ல, அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. But you will get only victory. Amen. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இங்க பார்க்கிறோம் எசேக்கியா என்ற ராஜா ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 38வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே காரியம் இரண்டு ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So when we look at the Bible, we are looking at the King Hezekiah. In Isaiah chapter 38 verse 5, it says about King Hezekiah. The same situation is told in 2 Kings chapter 20. இரண்டு சாப்டர்லயும் ஒரே சத்தியம்தான், ஒரே ஆளை குறித்து, எசேக்கியா ராஜாவுடைய அந்த ஜெபத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. In both the chapters it is written about the King Hezekiah. அருமையான தேவன் அந்த வார்த்தை மட்டும் நான் இன்றைக்கு வாசிக்கிறேன். ஐசாயா 38, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். Now we are going to read the Isaiah chapter 38 verse 5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதா என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். Go and say to Hezekiah, thus says the Lord, the God of David your father, I have heard your prayer, I have seen your tears, and I will add to your days 15 years. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியில் அகப்பட்டிருக்கிறான். King Hezekiah is pushed to a situation facing death. அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் அகப்பட்டு இருக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அங்கு ஆண்டவர் அவரை அனுப்புகிறார். எசேக்கியா ராஜாவிடத்தில் when he is in such situation, God sends Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறான் என்றால், உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், இந்த வியாதியில நீங்க என்ன செய்வீங்க, எசேக்கியா ராஜாவை நீர் மரித்து போவீங்க என்று சொல்லி அங்கு போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான். தேவன் சொன்ன வார்த்தையை Isaiah says that to King Hezekiah that you are going to die soon. அருமையான தேவனுடைய இந்த வார்த்தை கேட்ட உடனே அவருடைய உள்ளம் உடைந்தது. My dear brothers and sisters, when he heard the word, he was heartbroken. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்க நினைச்சு பாருங்க, அந்த சிச்சுவேஷன்ல ஒருத்தன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி, ஒரு சீரியஸ், ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கற, மரணம் தான் அவனுக்கு கடைசி நேரம், அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது, நீ பிழைக்க மாட்டா, நம்முடைய லாங்குவேஜ்ல நீ செத்து போவேன்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? My dear brothers and sisters, when you are in a tough situation that you don't have anyone else, and in that time the people are saying that you will die, avan or hopeless ah or payathodu maranathodu poradi kondirukkira nilamaiyila indha vaarthai kettu innum manam udaindhu migavum kalangi nirukkiran. When he was in a situation of with no hope,
he got a word like you're going to die soon. உடனே அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒன்றுமே சொல்லவில்லை. சுவர்ப்புறமாய் தன்னுடைய முகத்தை திருப்பி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிறான், பிரார்த்தனை செய்கிறான். He didn't say anything. He turned towards the wall and he prayed to the God. மிகவும் அழுதான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். He cried a lot. மிகவும் அழுதான். He cried so much. அவனால் தாங்க முடியவில்லை. He couldn't bear it. உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது நான் என்ன செய்தேன், நான் உண்மையாகவும் நலமானதே அல்லவா நான் உமக்கு கண்களுக்கு முன்பதாக செய்தேன். He cried unto the Lord that saying, I have done everything good. I have not done a bad thing. Why is it this coming to me? அவன் விண்ணப்பம் பண்ணி அழுத உடனே, when he cried and prayed to God, கர்த்தர் அவனுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு, God heard his prayer. அந்த மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த வியாதியில் இருந்த எசேக்கியா ராஜாவை விடுதலை பண்ணினார். And he delivered him from the sickness of death. அந்த ஏசாயா ஒரு பாருங்க, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய வீட்டிலிருந்து சொல்லிட்டு அவன் பாதி உற்று அவருடைய வீட்டை கூட கடந்து போகல. When Isaiah the prophet said the words to Hezekiah, and before going a few steps from his house, வேதம் சொல்லுகிறது அவன் பாதி முற்று அவன் வீட்டு அந்த முற்றத்தை கூட கடந்து போகல. அதற்குள்ளால தேவனுடைய வார்த்தை உடனே சடனா தேவனுடைய வார்த்தை ஏசாயாவுக்கு கடந்து வருகிறது. Before Isaiah gets out of the house, God sees Isaiah again. போய் சொல்லு என்னுடைய மகனுக்கு, நான் உன் குண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 வருஷம் என்ன செய்யறேன், நான் உனக்கு கூட்டி தருகிறேன் என்று சொல்லி உடனே என்னுடைய வார்த்தையை சொல்லி என்று சொல்லி அனுப்புகிறார். God says to Isaiah, go and say to my son that I have heard his prayer and I'm giving him 15 more years. அருமையான தேவனுடைய ஜனமே பாருங்க. My dear brothers and sisters, இங்க பாருங்க, அவன் மிகவும் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்தான், ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருந்தான், மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தான். We can see that he was in a very difficult situation. ஒருவேளை அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல யாராவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள் என்றால், My dear brothers and sisters, when we are hearing the word, maybe your members in your family might be having a problems like this. உங்களுடைய விண்ணப்பத்திற்கு உங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தந்து விட்டார். God has given an answer for your prayers. ஒருவேளை வியாதி இல்லை என்றால் உங்களுடைய பிரச்சனைக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா? You could be praying for your problems. உங்களுடைய சூழ்நிலைகளை நிறைத்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? Pray for your situations. ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறதற்கு என்னுடைய ஆண்டவரே என்னுடைய கஷ்டத்தை நீக்குறதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? You may be praying that God, is there no one to hear my prayer? அருமையான தேவனுடைய ஜனமே, My dear brothers and sisters, எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை within அது எந்த ஒரு நிமிடத்துக்குள்ளால கர்த்தர் பதில் கொடுத்தார். God gave answer for his prayer in seconds. ஏன்னா அவனுடைய சிச்சுவேஷன் அவனுடைய நிலைமை மிகவும் மோசம் என்று கர்த்தருக்கு தெரியும். Because his situation was so bad and God knew it. இந்த வார்த்தையில நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்க முடிகிறது. அவன் வீட்டு காரியத்திலே ஒழுங்கா எந்த ஒரு காரியத்தையும் அவன் செய்யவில்லை. We see that he did not prepare anything for his house. அதற்காகத் தான் கர்த்த டைம் உன் வீட்டு காரியத்தை எல்லாம் என்ன செய்ய அவர் சொல்ல முடிஞ்சு சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர் என்று தான் ஏசாயா சொல்லுகிறான். That is the reason Isaiah prophet says, set your house in order. அருமையான தேவனுடைய ஜனமே, My dear brothers and sisters, உன் சிச்சுவேஷன் மனுஷனுக்கு தெரியாது, உன் நிலைமை கர்த்தருக்கு தெரியும், அந்த மனுஷனுக்கு தெரியாது. Your situations may not be known to your people. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். But God knows it. ஒவ்வொரு நிலைமைகள் நீ எப்படி சென்று கொண்டிருப்பாய் இருக்கிறாய் என்று ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். Each and every situation, how you are facing it, God only knows it. உன்னுடைய வேதனை ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். Only God knows your pain. மனுஷன் ஒருவேளை முகத்தை பார்க்கலாம், ஆனால் இருதயத்தை பார்க்கிற தேவன் நேசப்பா மட்டும்தாங்க. Man only sees the face, but God looks on into the heart. நம்முடைய இருதயத்தின் ஹர்ட், நம்ம வேதனை, நம்முடைய துக்கம் வெளியில மனிதர்களுக்கு தெரியாது. All our hurts in our heart, man may not know it, but God knows it. அருமையான தேவன் அதே போல தான் அந்த எசேக்கியா ராஜாவுடைய நிலைமையை கர்த்தர் அறிந்திருந்தார். Same like that, God knew Ezekiah's pain. அவர் அந்த நிலைமையை அறிந்து அவனுடைய ஜெபத்தை கேட்டு உடனே பதில் கொடுத்தார், அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். He knew about the situation and he gave
freedom from his sickness. இன்றைக்கு இந்த இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உடனடியாய் வியாதியில் இருக்கிறீங்களா, உங்கள் சிச்சுவேஷனை அனுசரித்து உங்களுடைய நிலைமையை பார்த்து ஆண்டவரே இதற்கு வேற வழியே இல்ல, நீர்தான் விடுதலை தர வேண்டும் என்று உங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தர போகிறார். My dear brothers and sisters, when you are hearing the word of God, God is going to do a great miracle in your life. Amen. Hallelujah. Amen. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Who all are saying amen? ஆண்டவரே இந்த சிச்சுவேஷன் ரொம்ப என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குறது என்று சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்ய போகிறார். You might be saying that my situation is so worse, oh Lord. God is going to do a great miracle in your life. கடினமான சூழ்நிலையில சென்று கொண்டிருக்கிற மகனை மகளை உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. The one who is going to a difficult situation, God is saying to you, உன் கண்ணீரை கண்டேன். God has seen your tears. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டேன் என் மகனே மகளே. God is saying that I have seen your tears my son. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். I have heard your prayers. நான் சீக்கிரமா உனக்கு பதில் தருவேன். I will soon give you an answer. உனக்கு சீக்கிரமான பதில் தர போகிறேன். I will give you an answer soon. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. How many of you are saying amen? அவருடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, when we believe the word of God, எசேக்கியா ராஜாவுக்கு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். The God who did a miracle to Hezekiah, he is going to do a miracle for you. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம். இது வியாதி அவன் மரணத்துக்கு ஏதுவான சிச்சுவேஷன்ல கர்த்தர் அற்புதத்தை செய்தார். We can see that in a situation where he was going to die, God has done a miracle here. அப்போஸ்தலர் எழுதின நடபடி புத்தகம், when we look in Acts chapter 10வது அதிகாரம் 31வது வசனத்துல ஒரு மனிதனை பார்க்கிறோம். அந்த 10வது சாப்டர்ல we see in chapter 10 31 words. Verse 31. Cornelius, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. Cornelius, your prayers have been heard. Cornelius, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் பதில் கொடுக்கிறார். God has said that Cornelius, your prayer has been heard. இன்றைக்கு ஜெபம் ஒருவேளை நீங்க வருட கணக்காய் மாத கணக்காய் இல்ல மந்தா நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கலாம், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். You might be praying for months, for years and for many time. God is saying that your prayers are heard. கொர்நேலியுவின் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து விட்டார். The God who heard the prayer of Cornelius, he is going to do a miracle for you. மகளே மகரே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. My dear brothers and sisters, your prayers have been heard. இந்த கொர்நேலியுவை பார்க்கும்போது அவன் இத்தாலியா என்ற இடத்துல நூற்றுக்கு அதிபதி. When we see Cornelius in Italy, அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறான். He is a rich one. Hallelujah. Hallelujah. அவன் தேவனுக்கு பயந்தவன். He fears God. ஆண்டவரோடு எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவன். He prays always to God. அனைவருக்கும் தான தர்மங்களை செய்கிற தேவ மனுஷனாய் இருந்தான். He give all the goods to the poor. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் ஒரு நாள் அவன் ஜெபிக்கும் பொழுது, my dear brothers and sisters, when he prayed to God, அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். 9 மணி வேளையில he saw a vision in the 9th hour. அங்கு உன்னுடைய ஜெபம் ஆண்டவர் சொல்றார், அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று ஒரு பதில் அங்கு கிடைக்கிறதை அவன் தரிசனமாய் பார்க்கிறான். In that vision he sees that God has heard his prayer. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உன்னுடைய ஜெபத்திற்கு நான் பதில் தந்து விட்டேன், உன் தான தர்மங்களை நான் நினைத்தறிந்தேன் என்று கர்த்தர் பதில் கொடுக்கிறார். God says that I have heard your prayer and I have given an answer for your prayer. அந்த கொர்நேலியுவின் குடும்பம் என்ன என்றால், ஒரு ரட்சிக்கப்படாமல் இருந்த ஒரு குடும்பம். Cornelius was a family where it did not know God. அந்த இடத்துல அவன் எல்லாம் ஜெபித்திருந்தான், தான தர்மங்களை செய்திருந்தான், நம்ம உலகத்துல நம்ம என்னென்ன செய்வோம் அந்த காரியங்களை எல்லாம் செய்திருந்தான். ஆனால் தேவனை பற்றிய அதிக அறிவும் ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து ஒரு தெளிவில்லாதவனாக இருந்தான். Cornelius helped many people. He helped many people, but he didn't have a good knowledge of God. அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனா இருந்தான். He prayed to God. அப்பொழுது ஆண்டவர் அங்கு பேதுருவுக்கு ஒன்று அவர் தெளிவுபடுத்துகிறார். In that time God made sure to Peter. பேதுருக்கு பேதுருக்கும் ஒரு தரிசனம். அங்கு अनेक ஜந்துக்கள், அசுத்தமானது சுத்தமான பிராணிகளை அடித்து புசி என்று சொல்கிற ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறான். Peter sees a vision. In the vision, God says that kill all the common and unclean animals and eat. Hallelujah.
ஹல்லேலூயா அதே நேரத்தில் இந்த கொர்நேலியுக்கும் அவன் தரிசனத்துல பேதுரு என்று ஒரு மனிதன் அங்கு இருக்கிறான் கடலோரத்தில் அவனை போய் கூப்பிடு அவனிடத்திலிருந்து உனக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும் என்று சொல்லி கர்த்தர் அங்கு பதில் கொடுக்கிறார் கொர்நேலியுக்கு at the same time god said to cornelius that peter is in a house in simon atana's house go and send people to get him to your house hallelujah hallelujah அப்படி ரெண்டு பேரும் தரிசனம் பார்க்கறாங்க இந்த பேதுரு பார்த்த உடனே அவனை தேடி மூன்று நபர்கள் கொர்நேலியுவின் வீட்ல இருந்த கடந்து வராங்க cornelius sent three people in search of simon அவன் உடனே அவன் கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மூன்று மனிதர்களோடு இவன் கொர்நேலியு வீட்டுக்கு கடந்து செல்கிறான் He understood the vision what he saw and he sent three people in search of Simon. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. God is one who doesn't separates people. எந்த ஜனத்துக்கும் புறஜாதிகளுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை அந்த இடத்தில் நிரூபித்தார். He is God to all of the people. பிரச்சிப்பு எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு தேவனே சித்தமாய் இருக்கிறது. Salvation is for everyone. God wants to give salvation for everyone in this world. அருமையான தேவனுடைய ஜனமே இங்கு சென்ற பொழுது கொர்நேலியுவின் வீட்டில் அநேக ஜனங்கள் கூடி இருக்கிறதை பேதுரு பார்க்கிறான். When Simon comes to Cornelius' house, he sees that many people are gathered together. எதற்காக என்னை கூப்பிட்டாய் என்று கொர்நேலியுவிடத்தில் கேட்கும் பொழுது When Peter asked Cornelius, what is the reason you called me? அப்பொழுது அவன் கண்ட தரிசனத்தை சொல்கிறான். Then Cornelius sees the vision what he saw. அவன் என்ன தரிசனத்தை கண்டானோ அதை சொல்கிறான். He says what vision he saw. அருமையான தேவனுடைய அவன் சொன்ன உடனே அங்கு கர்த்தருடைய வசனத்தை பேதுரு என்ன சொல்கிறான்? கொர்நேலியுடைய வீட்டிற்கு அனுப்புகிறான். ஹalleluya சொல்கிறான். He said about it. God said Peter to say about the word of God. அவன் அந்த கர்த்தருடைய இரட்சிப்பை குறித்தும் He has talked about the salvation of God. அவர் மரித்ததை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அங்கு பிரசங்கிக்கிறான். About the death and resurrection of God. அவன் சொன்ன உடனே அங்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருந்த ஒவ்வொர் மேலும் இறங்கினார் என்று பார்க்கிறோம். When he said about it, we see that the Holy Spirit have come on each and every one of them. அங்கு இருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அந்த இடத்துல எல்லாருக்கும் பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்த அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொர்நேலியுடைய குடும்பம் முழுவதும் பெற்றுக் கொண்டார்கள். We see that the Holy Spirit was on each and every one of them and Peter gave them baptism. Hallelujah. Hallelujah. அந்த இடத்துல பார்க்கிறோம் கொர்நேலியுடைய குடும்பத்திற்கு தேவையானது இரட்சிப்பு. We see here the need for Cornelius' house was salvation. அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த இடத்திலே பேதுருவை அனுப்பி அந்த குடும்பம் முழுவதையும் கர்த்தர் இரட்சித்தார் என்று பார்க்கிறோம். God heard his prayer and he brought Simon to his house and made them all come into his salvation. அருமையான தேவனுடைய ஜனமே அநேகர்களுடைய குடும்பத்தின் இரட்சிப்பிற்காக குடும்ப மக்களின் இரட்சிப்பிற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. Many people might be praying for their family's salvation. இந்த கொர்நேலியுவின் குடும்பத்தை ரட்சித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு குடும்பத்தை ரட்சிக்க போகிறார். Same like God heard the prayers of Cornelius, he is going to do a great miracle in your life. Hallelujah. 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 நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். God is the one who hears our prayers. அருமையான தேவனுடைய ஜனமே மகனே மகளே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். God have heard your prayers. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு விட்டார். God have heard your prayers. வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பதில் தந்து விட்டார். He has given you answers from heaven. ரெண்டு காரியமும் பாருங்க. ஒன்று மரணத்தில் போராடி கொண்டிருந்த ராஜாவுக்கு விடுதலை உடனே கிடைச்சது. We see two situations here. One, the king Hezekiah was freed from his death. ஒன்று இரட்சிப்பிற்காய் காத்திருந்த கொர்நேலியுடைய குடும்பத்தில் இரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து முழு குடும்பத்தை இரட்சித்தார் என்று பார்க்கிறோம். The next Cornelius, Cornelius family was brought into salvation. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எந்தெந்த காரியத்திற்காய் ஒருவேளை அது இதுவரை நடக்காமல் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து விட்டார். My dear brothers and sisters, எத்தனை பேர் ஆமென்? While you're hearing the word of God, God has heard your prayer and he is going to do a great miracle in your life. தந்து விட்டார், அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். எல்லாவற்றையும் முடித்து விட்டார், செய்து முடித்து விட்டார். He has given the answers for you. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
amen. Who are saying amen? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஹalleluya. Receiving the word of God. Hallelujah. Hallelujah. The powerful God, the வல்லமுள்ள வார்த்தை உடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறது. The powerful God is going to do a great miracle in your life. வல்லமுள்ள வார்த்தை உடைய வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறது. The powerful word is going to do a great miracle in your life. எப்படிப்பட்ட negative situation இருந்தாலும் சரி. Whatever the situation may be. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார், அதற்கு பதில் தந்து விட்டார் என்று வாக்கு கொடுக்கிறார். In your life, God has heard your prayers and He's given you the answer. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று மகனே மகளே. Your days of sorrow has been ended. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. Your days of sorrow is ended. Hallelujah. 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 ஏன் உன் சூரியனை அஸ்தமிப்பதும் இல்லை? Your sun might not go down. உன் சந்திரனினை மறைவதும் இல்லை. Your moon will not go down. உன்னுடைய துக்க நாட்கள் முடிவடைந்து போயிடு. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். But your sorrows have been gone down. உன்னுடைய வெளிச்சம் கர்த்தர் ஒருவரே. The light is only God. அவரே உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய போகிறார். God is the one who makes your life shine. அதனால எந்த கடினமான சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி. Whatever the difficult situation you might be facing. நீங்க கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதத்தை செய்து விட்டார். Do not worry, God is going to do a great miracle in your life. கர்த்தர் தம் இந்த வார்த்தைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you by this word. Amen. Amen. Hallelujah. 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 அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்கிற தேவபிள்ளைகள் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே துவக்க முதல் முடிவு வரை எங்களோடு யார் யாரெல்லாம் இணைந்து ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே முதலாவது ஆராதனை செய்து நன்மைகளையும் பெற்று தருகிற ஒரு ஆராதனை மாற்றி வருகிற முடியாத நன்றி. அடிமைகள் ஒன்றுமில்லை, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் இணைந்திருந்த பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு தேவைகளையும் சந்தி எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்திருந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.